வணக்கங்க. இன்னைக்கு நம்ம 8 நிமிஷத்துல அருமையான மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதே ரெசிபியை இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா மேல இருக்க லிங்க் கிளிக் பண்ணுங்க. இந்த பிரியாணி செய்யறதுக்கு முந்தின நாள் நைட்டு ஒரு பெரிய பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்ததா இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது கூட நான் இன்னைக்கு முழு கரம் மசாலா சேர்க்க போறேன். ஏலக்காய், கிராம்பு, பட்டை இவ்வளவு தாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க. இது கூடவே நான் இன்னைக்கு 10 to 15 பச்சை மிளகாய் பொடியா வெட்டி போட போறேன். இது உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 2 பெரிய வெங்காயம் பொடியா வெட்டி வச்சிருக்கேன். இது கூடவே நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு புதினா சேர்க்க போறேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கலந்து விட்டுருங்க. அடுத்ததா நம்ம மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கலந்து விட்டுட்டு அடுத்ததா நம்மளோட 1 கிலோ மட்டன் வந்து கொஞ்சம் எலும்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பிரியாணிக்கு எலும்போட மட்டன் போட்டாதான் ருசியா இருக்கும். மட்டன் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டு எல்லா மட்டன் பீஸும் நல்லா இந்த மசாலால ஊறின மாதிரி பார்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. அடுத்த நாள் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நான் இன்னைக்கு அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுக்க போறேன். நான் இன்னைக்கு 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு, இது கூடவே 1 பெரிய எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டை ஆன் பண்ணாமலே இதில் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இந்த நெய்யையும் எண்ணெயையும் நல்லா அடிபாகத்தில் ஃபுல்லாக பரவற மாதிரி பரப்பி விட்டுருங்க. அடுத்ததா நம்ம ஊற வச்சு வச்சிருக்க மட்டன் பீசஸை இது மேலே சேர்த்துக்கலாம். மட்டன் பீசஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. அடுத்ததா நான் இன்னைக்கு 3 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து கழுவிட்டு இதை வந்து தண்ணி வடிச்சு வச்சிருந்தேன். இப்போ இந்த அரிசியை இந்த மட்டன் பீசஸ் மேல போட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. அரிசியை நல்லா பரப்பினதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்க தண்ணியை இந்த மாதிரி மெதுவாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா மசாலா வந்து அரிசியோட கலக்காமல் பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த பிரியாணி மேலே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்க போகிறேன். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு இன்ஸ்டன்ட் பாட்டோட மூடியை போட்டு மூடிடுங்க. இதை நான் 8 நிமிஷத்துக்கு ஹை ப்ரெஷரில் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். 8 நிமிஷம் டைம் முடிஞ்சு ப்ரெஷர் தானாக அடங்கினதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி அருமையாக வெந்திருக்குங்க. அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, எந்த அரிசியும் உடையலை. அதே மாதிரி 8 நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட மட்டன் வந்து நல்லா மென்மையாக வெந்துருச்சு. இப்போது பொறுமையாக கலந்து விடுங்க, அப்போ தான் மட்டன் பீசஸ் பிரியாணியோட கலக்கும். அவ்வளவு தாங்க, நம்மளோட ரொம்பவே சுலபமான 8 நிமிஷத்தில் மட்டன் பிரியாணி தயார். இதை உங்களுக்கு பிடிச்சமான ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் அமைக்கிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.